அரகர நம பார்வதி பெருகே அரகர மகாரேபாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பசுபதீஸ்வர பெருமான் பதமலரடிகள் போற்றி போற்றி காம்பனே தோழி கடிமலரடிகள் போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவபெருமான் பல்வேறு தலங்களிலே திருவிளையாடல் புரியும் பொருட்டு தன்னுடைய திருவிளையாடல் செய்து அந்த பதிகளில் உள்ள சிறப்புகளை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு ஒவ்வொரு பதிகளிலும் ஒவ்வொரு திருவிளையாட்டை நிகழ்த்தியிருக்கிறார். அதுபோல இந்த பந்தவள்ளூர் பதியிலே அம்பாள் பந்து விளையாடும் பொருட்டு சாபம் நீங்கி வடக்கு நோக்கி அமர்ந்து இறைவனை துதித்து திருமணம் புரிந்த தலமாக இத்தலம் விளங்குகிறது. தலபுராணம் என்னென்னா, சுவாமி அம்பாள் ஒரு நாள் ஏகாந்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா கைலாயத்தில். அப்பொழுது அம்பாளுக்கு பந்து விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு இறைவனிடம் சொல்லுகிற பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கேட்டது அம்பாளாக இருக்கின்ற காரணத்தினால நான்கு வேதங்களுமே ஒரு பந்தாக்கி அம்பாள்கிட்ட கொடுக்குறார். அம்பாள் இந்த பந்தை எடுத்துன்னு போய் தன் தோழிகளோடு விளையாடிட்டுருக்கா. அதான் பட்டீஸ்வர மௌனசபன் வேதங்களை பந்தாக கொண்டு ஆடி அம்பாள் என்ற காரணத்தினாலே பட்டீஸ்வர மௌனசபைகள் இத்தலத்தில் பதிகம் பாடுகின்ற பொழுது வேத ஒளி கீத ஒளி பாடல் ஒளி ஆடல் ஒளின்னு 11 பாடல்களை இந்த அம்பாள் மேல் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட வேதங்களை கொண்டு தன் தோழிகளோடு அம்பாள் விளையாடிட்டுருக்கா. அம்பாளுடைய ஆட்டத்திலேயே ஆர்வ மிகுதியின் காரணமாக அந்த பந்து விளையாட்டு நேரங்கள் அந்த நேரம் போயிட்டே இருக்குது. சாயங்கால நேரம் வந்துடுறது, சூரியவன் அஸ்தமிக்கக்கூடியும் கூட அஸ்தமிக்கக்கூடிய நேரமும் நெருங்குறது. பார்க்குறா சூரிய பகவான் நட அம்பாள் பந்து விளையாண்டுக்காலே நம்ம மறைஞ்சிட்டு அந்த ஆட்டம் தடப்படும்னு சொல்லிட்டு இந்த அம்பாளுடைய பந்து விளையாட்டுக்கு உறுதுணையாக அஸ்தமாக மாட்டேங்கிறார். சூரியன் அஸ்தமம் ஆகலை, இரவு உலகம் நின்று விட்டுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரிஷிகள் முனிவர்கள் என்ன பண்ணுறா, கவலைப்பட்டு ஞானிகளாக இருக்கின்ற காரணத்தினாலே ஞான திருஷ்டியிலே பார்க்குற பொழுது அம்பாள் பந்து விளையாண்டுக்கா, இந்த பந்து விளையாட்டுக்கு உறுதுணையாக இந்த சூரிய பகவான் அஸ்தமனம் நடக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. எல்லாரும் அம்பாள் பதிலுக்கு வரா, இந்த கோரிக்கை எடுத்து வச்சு இந்த பந்து விளையாட்டை நிறுத்தி மீண்டும் இரவு உலகத்தை உண்டு பண்ணுவோம், உலகங்களை கவர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இப்படி வரிகையெல்லாம் கவனிக்கல, அந்தளவுக்கு அம்பாள் ஆட்டத்தில் லைச்சி ஆடிட்டே இருக்கா. உடனே எல்லாரும் ஈஸ்வரனுக்கு முறையிடுறா, சுவாமி நீங்கள் வந்தால் தான் கவர்ந்து பண்ணலாம், அது மாதிரி நடந்துருக்கு அப்படிங்கிற பொழுது ஈஸ்வரன் அந்த இடத்துக்கு வருகிறார். அவருடைய வருகையுமே அம்பாள் கவனிக்கல, பந்து விளையாண்டுருக்கா. உடனே ஈஸ்வரனுக்கு கொஞ்சம் நின்று பார்க்குறார், என்னடா சின்ன குழந்தை மாதிரி ஐட்டால் அம்பாள் இப்படி விளையாடிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறார். அவர் கோபம் வந்துடுது, உடனே கையை பந்தை பிடுங்கி காலால் வேகமாக உதச்சிட்டு போகிறார். அப்போ தான் அம்பாள் பார்க்குறான், சிவபெருமான் இப்படி போகிறாரே, நம்ம சின்ன குழந்தை போகிற அளவுக்கு நடந்துட்டோமே அப்படின்னு பெரிய மன்னிப்பு கேட்குறான். ஒன்று மன்னிக்க முடியாது, நீ பசுபாவுக்கு ஒன்று சாபம் கேட்குற, சாபம் கொடுத்துட்றார். சாபம் மோஜனம் கேட்குற பொழுது பந்த உதச்சன் இல்லையா, அது வந்து விழுந்த இடம் உலகத்தில் இருக்குது, அங்கே சரக்கொண்டை மரத்தடியிலே புற்று வடிவாக நின்றுட்டேன், என்னை பார்த்துன்னு வழிபட்டால் உனக்கு சாப மோஜனம் பண்ணிடுறேன். அம்பாள் பசுவாயிடுறான், யாராவது அம்பாள் அழிச்சுன்னு வருவேன், அந்த அம்பாள் என்னென்ன பட்ட முகாவிஷ்ணு மாடு மேய்க்கும் திருடாக வேடம் கொண்டு இந்த பகுதிக்கு அழிச்சுன்னு வரார். அப்போல்லாம் கொண்டைவனம்னு சொல்லக்கூடிய கொண்டை மரக்காடு, இதில் ஒரு மதத்திலேயே சாமி புட்டார்கள். பகலெல்லாம் இந்த வடத்திலேயே இந்த அம்பாளாக்கப்பட்ட பசுவை இந்த மாடு மேய்க்கும் திருநாக வந்தால் அந்த மகாவிஷ்ணு மேய்ச்சுட்டு பக்கத்தில் அரசரடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே கண்ம மகரட்டி ஆத்திரம் வச்சிருக்கார், அங்கே போய் தங்கிக்க வேண்டியது, இந்த பத்துட்டு இந்த பாலகன்னு கொடுக்க வேண்டியது. இப்படியே காலட்சம் பண்ணியிருக்கான். ஒரு ஆள் மேய்ஞ்சு நிற்கும் பொழுது அம்பாளாகப்பட்ட பசு புற்றாகப்பட்ட இறைவனை பார்த்துடுறான். பூர்வ ஜனமும் ஞாபகம் வந்துடும், துர்கான சாமி பால் தொழில்பட்டால் சாபம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி புத்தில் பால தொழிலா இது ஓட்டி பால் கறக்கிறார். பால் குறையிறது மகாவிஷ்ணு தெரியாது இல்லை, மறுநாள் மறைஞ்சிருந்து பார்க்குறார். புத்தில் பால தெய்வம் அந்த புத்த பார்த்தனே இவருக்கு அந்த கன கதை நனவு வந்துடுது. உடனே விரட்டுறார், மகாவிஷ்ணு ட்ரிப் பண்ணுவார், விரட்டுறார். ஓடி போய் புற்றின் மேல் அம்பாளாகப்பட்ட ஒரு காலை வச்சுட்டு அரண்ட போயிடுறான். சாமியில் கால் பட்டவொடனே அம்பாள் திவ்யசூர் உடஞ்சிடுறான், சுய ஒரு உண்டாயிருந்தது. உடனே சாப்பாடு பற்றி எடுத்தேன், என்னை கல்யாணம் முடிக்கணும் அம்பாள் கேட்குறேன், அதெல்லாம் முடியாது, ரொம்ப சீக்கிரம் வந்துடைஞ்சிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை தவம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்து மதம் பார்த்தா அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணணும், என்ன சொல்லுவோம், கிழக்கு போத்த வரும் வடக்கு போத்த வரும், அந்த முறையிலும் இன்னும் சொல்லப்போனால் கையிலையில் இருக்கின்ற எம்பெருமான வடக்கு பார்த்து தான் மட்டும் இருக்கார். அதனால் அவரை பார்த்த நிலையிலே அம்பாளுக்கு தவம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சாத்திரம்போது அதுதான் சுவாமிக்கு பசுவுக்கு பதியாக வந்திருக்கானே பசுபதீஸ்வரர். இறைவனால் எட்டப்பட்ட பந்து இங்கே வந்து அணுதின் காரணமாக இந்த ஊருக்கு பந்து அணைந்த நல்லூர். இது வரலாற்று பெயர் திருஞானந்தமூர்த்தி திருநாவாசமூர்த்தி தேவாரம் படுகிற காலத்தில் பந்தனை நல்லூர்னு வழங்கி நம்ம காலத்தில் பந்தனும் வழங்கிட்டு இருக்கு. திருஞானந்தமூர்த்தி திருநாவாசமூர்த்தி பட்டீஸ்வரம் மோனூர் சாமிகள் ராமலிங்கடிகள் அருணகிருந்தார் எல்லாராலும் பாடப்பட்ட சாத்திரம்போது உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற கதை வந்து கிருதயூரத்தில் இருந்ததுதான் சொல்கிறா விரிவாலாம். அதனால தான் யுகம் கடந்த பெருமாள் அர்ணகிரார் படமும் சொல்கிறார், சதுர் யுகம் கண்ட பெருமாளே அருள் சரி பந்த நைலிருமங்கி அமலிரணங்கள் பெருமாளே. நமக்கு யுகமாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த நவக்கிரகம் வரியாக இருக்கிற காரணம் என்னென்னா, இறைவனுடைய சிவபெருமனுடைய திருக்கல்யாண காட்சி பார்ப்பதற்காக அவெல்லாம் நின்ற நிலையிலேயே இறைவனை வணங்கி இருக்கின்ற காரணத்தினாலே நவக்கிரக தோஷம் போயிடும். பசுபதீஸ்வரமான கும்புறத்தினால கண்பார்வை குறைபாடு போகும். நாடு இதில் முதல்ல இந்த கார்த்திக் திருவான் ஒரு சுகருக்கு வந்து நண்டுகோல்னு சொல்கிறாள் இல்லையா, ரெண்டாம் கோல்னு அதுமாதிரி கண்பார்வை குறைபாடை கலையும் தளம் பசுவீஸ்வரர்.
ரெண்டாவது வந்து மண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாலும் போயிடும். ஏன்னா மண்ணான லிங்கமாக இருக்கிற காரணத்தால் மண் சம்மந்தப்பட்ட வீடு வாங்குறது, வீடு இருக்குது, பூர்வீகத்து வராமல் இருக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி கட்டட சம்மந்தமாக மண் சம்மந்தமாக பிரச்சனைகள் சாமியால் தீர்க்கப்படும். மூன்றாவது கல்யாணத்துறைகளை அகற்றக்கூடியது. அம்பாள் வந்து தவம் பண்ணும்பொழுது கமண்டலத்து கையில் ஏந்திய அம்பாளாக இருக்கின்ற காரணத்தினாலே சரஸ்வதிக்கு தான் கமண்டலம், இந்த அம்பாள் கமண்டலத்தை வச்சுட்டு ஒரு கையில் சக்கரத்தை வச்சுருக்கா. அதனால் வந்து வித்யா வித்யா சுரபணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வித்தைக்கு அறிவுரை, ஒரு வித்தியை கற்றுக்கணும். அதாவது இளஜா நம்ம சொல்லக்கூடிய சுலோகம் என்னென்னா, வித்யா வித்யா சுரபணியின் மகா வித்யா மூல நாசினியின் மகன் சொல்லுவாள். அதாவது வித்தைக்கு அறிவுரை அம்பாள்னு சொல்லுவாள். இங்கே இருக்கிற அம்பாள் எக்ஸ்ட்ரா கல்வி ஒன்று உண்டு. என்னென்னு கேட்டால், ஒரு இதை சமாச்சாரத்தை கற்றுக்கணும், ஒரு வித்தியை கற்றுக்கணும், ஊரில் குருவே அம்பில்லைன்னா அந்த வித்தையே மானசிக குருவாகிறது. அம்பாளுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோன்னா அவள் குருவாக இருந்து நம்மளை வழிநடத்துவாள், அதுக்கு அவள் தான் குரு அப்படின்னு சொல்கிறார். ஞான குருவாக இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது எந்திர பிரச்சனை கிடையாது அம்பாளுக்கு, சுவாமி சுயம் பார்க்கறதுனால எந்த பிரச்சனை கிடையாது, அம்பாளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நிரந்தர ஞானியாக இருக்கிறது எந்த பிரச்சனை கிடையாது, நவகிரகம் முடியாது நேர்கூட்டில் இருக்கிறது நவகிரக தோஷம் கிடையாது. இங்கே வந்து மாசி மக பிரம்மோசம் பக்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு சாமி அம்பாளுக்கு துணையாக வந்த பெருமாள் பக்கத்தில் கோயில் கொண்டிருக்கார். ரெண்டும் சேர்ந்த சேர்த்தங்க இங்கே பக்கத்துலேயே இந்த வெளி காம்பவுண்டை தாண்டினா பெருமக்கோள், வெளிப்புற காம்பவுண்டை தாண்டிட்டேன்னா பெருமக்கோள் தான் இங்கே. இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வரலாறை வந்து கிருதயோகம்னு சொல்கிறாங்க. கிருதயோகத்தில் மூணு சேத்திரம் பெருமையாக சொல்கிறான். சூதக முனிவர் வந்து எழுதியிருக்கார் கந்துகாபுரி அப்படின்னு ஊருக்கு பேரும், அதாவது வேதங்க வேதபுரின்னு சொல்லுவோம் இல்லையா. கந்துன்னா சன்ஸ்கிருத்தில் கந்து, தமிழில் பந்து, கந்துகாபுரி மகாத்மியனே ஒன்று. அதில் வந்து இந்த கிருதயோகத்தில் வந்து கந்துகாபுரி, காஞ்சிபுரி, காசிபுரி மூணு தான் ஒன்பது தான். அதில் வந்து ஸ்நானான் முக்தி காசி, பிரவேசான் முக்தி காஞ்சி, ஸ்மரணான் முக்தி கந்துகாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. சூதக முனிவர் வேலை எழுதியிருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப பழசு வரலாறு எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. இந்த இது இந்த நிகழ்ச்சி விட்டு சொல்லிருக்கும்போது கோவில் எப்போ வந்தது என்ன வந்தது அதுக்கான அவதாரங்கள் இல்லை. அப்பப்போ ஒருத்த ஒருத்தராக சரி பண்ணியிருக்காங்க. அப்படியே கோவில் ரொம்ப தொன்மையானது. ஏன்னா ராமலிங்க சாமியெலாம் வந்து சுவாமியும் உருவழிபாட்டுக்கு வரமாட்டார். அவர் இருந்து சொல்கிறார், கொந்தனமும் கார்குடலால் கோலமையில் போலவும் பந்தனை நல்லும் ரெண்டையும் பதிவு. அவர் பாடுறார். அருணகிரார் முருகனதாரி வர மாட்டார். இங்கே சிவ சிவ என்று தெளிவு நெஞ்சி திகழ்நஞ்சி கடல் தாராய் இங்கே அவர் அவர் போடுறார். அதனால் வந்து சிவபெருமான் ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்த பெருமான் எல்லோரையும் ஆட்கொள்கிறார். அதுவும் பெரிய விந்தே இல்லை. சிவனுடைய நாமாவளி பதினொன்று சுருக்கமாக சொல்லப்படாது. அந்த பதினொன்றில் பசுதி இல்லாமல் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் அவர் ஆட்கொள்கிறார். என்ன அவர் அது இருக்கலாம். ஹரஹரம பார்வரே விரகே, ஹரஹர மகாரேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பந்தனை நல்லூர் பசுபதி சுரற்பத மலடிகள் போற்றி, காம்பனை தோழி கடிமலடிகள் போற்றி போற்றி.